நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரான செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறைன்னு சொல்லப்படுற டிபார்ட்மெண்ட் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுனால அவரை நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவருக்கு இப்ப பைபாஸ் சர்ஜரியும் முடிஞ்சு அவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. இது நடந்த கொஞ்ச நாள்லயே அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்படணும், அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிறைய கண்டனங்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கடுத்துதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் எந்த ஒரு இலாக்காவும் இல்லாத அமைச்சரா தொடருவார்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அவருக்கு கீழே செயல்பட்டு வந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸையும் வேற வேற மினிஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பண்றதுக்கு முன்னாடியே கவர்னர் கிட்ட ஒப்புதலுக்காக கேட்டிருக்காங்க, ஆனா அவர் அது ஒத்துக்கல. அதனால இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அவர் ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சரா தமிழ்நாட்டில் தொடருவார்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படி இருக்கையில இன்னைக்கு அதிரடியா நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னரான ஆர் என் ரவி திரு செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு அவர் சொல்லப்படுற ரீசன் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல லஞ்சம் வாங்கினதா சொல்லி ஒரு குற்றம் இருக்கு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அந்த வேலையை வாங்கி கொடுக்காம அவர் ஏமாத்தி இருக்காரு. அப்படி இருக்கையில அவர் இன்னும் அமைச்சரா தொடர்ந்தார் அப்படின்னா இந்த கேஸ்ல அவர் தப்பிக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் பண்ணிடுவாருங்கிற காரணத்தினால அவர் அமைச்சரவையிலிருந்தே நான் நீக்கிறேன்னு சொல்லி ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு பொறுத்த வரைக்குமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு விதமான கோல்டு வாரே போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ரீசென்ட் டேஸ்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் முட்டிட்டு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் ரீசெண்டா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி கூட மத்திய பிரதேசத்துக்கு வந்தே பாரத் ரயில் திட்டத்தை தொடக்கி வைக்கிறதுக்காக போயிருந்தாரு. அங்க அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மக்களுக்கான கவர்மெண்டா இருக்காது, அது முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் வளர்றதுக்கான விஷயமா தான் இருக்கும், அது ஒரு வாரிசு அரசியலா தான் இருக்கும்னு சொல்லி மத்திய பிரதேசத்துல போய் மோடி சொல்றாங்க. அதுக்கு கரெக்டா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் ஸ்டாலின் ஆமாங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களோட கட்சி வந்து ஒரு குடும்பம் தான், எங்க குடும்பத்தோட வளர்ச்சி தான் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியாவே இருக்கும்னு சொல்லி நம்ம பிரதமர் சொன்ன விஷயத்துக்கு ஒரு ரிப்ளை மாதிரி கொடுக்குறாரு. இந்த விஷயங்களாமே இன்னைக்கு காலையிலிருந்து கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை தூக்குறேன்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆளுநருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சரை நீக்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அதுக்கு சட்டத்திலையும் இடம் இல்ல, அவருக்கு அப்படி நீக்கிறதுக்கான அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்துதான் இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட கவர்னரா இருக்கிறவருக்கு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாம தன்னிச்சையா அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே வர மினிஸ்டர்களை எந்த ஒரு பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கான அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது இவர் தனியா எடுத்த முடிவு கிடையாது, இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு, அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு டிட்டோவா இவர் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது சம்பந்தமா நாளைக்கு சட்ட ரீதியான பதில் எல்லாம் சொல்றோம்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஸ்டேட்னுடைய கவர்னருக்கு இந்த ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்க மேல ஏதாச்சும் ஒரு கரப்ஷன் கேஸ் போடப்பட்டாலோ அவங்களை அவங்களோட பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் கவர்னருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.